வணக்கம், இது நியூஸ் ஃபோகஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக திமுக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடின அந்த அதோடைய விளைவாக இன்றைக்கு ஆளுநர் வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஒப்புதல் கொடுத்திருக்காரு, விருப்பம் தெரிவிச்சிருக்காரு, அழைப்பு கொடுத்திருக்காரு. பட் முதல்வர் ஸ்டாலின் வந்து அதில் கலந்துக்க முடியல, நான் ஒரு வேலையாக இருக்கேன் அப்படின்றது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவலாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் நீங்கள் சொன்னது போல் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் வந்து காலதாமதம் செய்கிறார் என்று பல மாநிலங்களில் முறையீடு செஞ்சுருக்காங்க. கேரளா, பஞ்சாப், அதுபோல் தமிழ்நாடும் வந்து முறையீடு செஞ்சிருக்கு. அந்த வழக்கில் சில ஆப்சர்வேஷன்ஸ், ஆலோசனைகளையும் சில கருத்துக்களையும் வந்து வலுவான கருத்துக்களை சொன்ன உச்சநீதிமன்றம், இதை வந்து ஏன் நீங்கள் வந்து ஆளுநர் வந்து முதலமைச்சர் அழைத்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தது. அதன் எதிரொலியாகத்தான் இந்த ஆளுநர் அவர்கள், திரு ஆர் என் ரவி அவர்கள், தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து இன்று அழைத்து பேசுவதற்காக அழைப்பு விடுத்ததாக நீங்கள் சொன்னது போல் ஆலோசனையில் இந்த அழைப்பு விடுத்திருந்தார். பட் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்பு போய் அந்த கடுமையான புயல், மிக்ஜாம் புயல் ப்ளஸ் அதில் பாதிக்கப்பட்ட வெள்ள நிவாரணம், அதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக அரசனுடைய மொத்த கவனமுமே இப்போ அதில் தான் இருக்குது. வேறு மித்த நடவடிக்கைகளை விட அதிகாரிகள் எல்லோருமே வந்திருக்கக்கூடிய அந்த ஒன்றிய குழு, ஒன்றிய அரசினுடைய ஆர்ம நபர் குழுக்கள் தான் அவர்களோடு தான் பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ முழு பணிகளுமே வந்து அந்த புயல் நிவாரணத்தில் தான் மொத்த கவனமும், ஆல்மோஸ்ட் மொத்த கவனமும் இருக்குது. அப்போ அதனால் ரொம்ப கடுமையான பணிச்சுமை இருக்கிறதுனால இன்று சந்திக்க இயலாது அப்படின்ற கருத்துக்களை வந்து ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக இது வந்து இதுவரைக்கும் என்ன வந்து ஒரு வெளியீடாகவோ இது மாதிரி வரல. இரண்டு தகவல்களுமே, அழைப்பு விடுக்கப்பட்டதும் சரி, அந்த ஒரு கடினமான ஒரு சூழல் இருப்பது, பணிச்சுமை இருக்கனால இன்று சந்திக்க முடியாது என்ற தகவல், இரண்டுமே அதிகாரப்பூர்வமாக வரப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசு வட்டாரங்களின் மூலமாக, ஆளுநர் வட்டாரங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுகிற தகவலாக இருக்கிறது. அது வந்து இந்த மசோதா குறித்தான தாமதம், கோப்புகளில் வந்து கையெழுத்திடுவதில் வந்து தாமதம், இது சம்பந்தமாக அமர்ந்து பேசுவது அப்படின்றத அதற்கான அடுத்த கட்ட ஒரு முன்னெடுப்பாக, அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வரக்கூடிய ஒரு முன்னெடுப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, சட்ட ரீதியான சிக்கல் கேள்விகளை வந்து ஆளுநர் மாளிகைக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பாக வலுவான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் கடுமையான கண்டனம் சொல்றதோட விமர்சனங்களையும், ஆளுநர் மாளிகையினுடைய செயல்பாடு மீதான அதிருப்தியும் வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாகவே வெளிப்படுத்தியிருந்தது. அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஆளுநர் ஏன் வந்து எதற்காக வந்து திருப்பியும் மீண்டும் இயற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை எதற்காக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார், மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவுக்கு வந்து அவர் இயல்பாக வந்து ஒப்புதல் மட்டும்தான் தரணும், ஆனால் ஏன் அதை வந்து Why did he reserve it for the assent of the president? கேட்டிருந்தாங்க. அதே போல் இவ்வளவு காலதாமதம் எதற்கு? நாங்கள் அந்த பஞ்சாப் வழக்கில் கேட்ட மாதிரி தான், இவ்வளவு தடவை காமதாமதம் காலதாமதம் எதற்கு? நாங்கள் எங்ககிட்ட வந்து பெட்டிஷன் வந்தால்தான் முடிவெடுப்பீங்களா, இத்தனை நாள் ஏன் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி, அது வந்து ஊழல் வழக்குகளில் சாங்ஷன் கொடுப்பதாகட்டும், விசாரணைக்கு சாங்ஷன் கொடுப்பதாகட்டும், பல்வேறு வழக்குகளில் அந்த கருத்து அந்த விஷயங்களில் ஒரு கடுமையான அதிருப்தியை வந்து நேரடியாகவே பதிவு செய்திருந்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் மாளிகைக்கு எதிராக ஆளுநருடைய செயல்பாடு வந்து விரும்பத்தக்கதாக இல்லை அப்படின்ற விமர்சனத்தையும் வந்து பதிவு செய்திருந்தது. அதனோட எதிரொலியாக நீங்கள் அழைத்து பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது அது சட்ட ரீதியான சிக்கல் இல்லை, அது வந்து அரசியல் ரீதியான சிக்கல் என்பதை உச்சநீதிமன்றம் உணர்கிறது. அதனுடைய நீச்சி தான் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அரசியல் பிரச்சனை, சட்ட பிரச்சனை இல்லை என்பதை அது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துது. அதுதான் நம்ம அதில் புரிஞ்சுக்கக்கூடிய டேக்அவேவே அதுதான். அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த அழைப்பும் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் இவர் நீக்க பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ அதன் அடிப்படையில் தான் பண்ணுறார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று தமிழ்நாடு அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவின் மீது ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனாக திருத்த மனுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திருத்த மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனுவில் வந்து மீண்டும் இயற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் தராமல் மாறாக காலந்தாக்குவதற்காக ஒரு தவறான உள்நோக்கத்தோடு இவர் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறார் தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்ற அந்த திருப்பியும் மீண்டும் இயற்றப்பட்ட மசோதாக்களை வந்து ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவரை தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார் இல்லையா, இப்ப சமீபத்தில் அனுப்பினார். அந்த பிரச்சனைக்கு குறிப்பா அந்த 11 பில்கள், அந்த துணைவேந்தர்கள் நியமனம், முதலமைச்சரை வேந்தராக நியமிப்பது, அந்த மசோதாக்கள், அதில் வந்து அமையர் ஜெயலலிதா பேரை வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கு இடுவது, அப்படி சூட்டுவது, இது போன்ற விஷயங்கள் அடங்கி அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து மீண்டும் இயற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை அனுப்பி வைத்ததற்கு
வந்து அவருடைய உள்நோக்கம் இருக்கிறது, தவறான நடவடிக்கைன்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி இது போல வந்து ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதை வந்து நீங்க அதுல வந்து ஏற்கனவே தெளிவுபடுத்திருச்சு. அந்த வித்ஹோல்டு என்பது வந்து சும்மா உங்க கூட காலவரையின்றி உங்களோட வச்சுக்கிறது கிடையாது. அதற்கு காரணம் கூறப்பட்டு அமைச்சரவைக்கு, அதாவது மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாகவே அதுல சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்படின்னா அந்த பில்லு வந்து திருப்பி வரும்பொழுது மீண்டும் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதற்கு ஒப்புதல் தருவது தான் மட்டும்தானே அப்படின்ற வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை வந்து உச்சநீதிமன்றமே பதிவு செய்திருக்கிறது. ஆளுநர் சார்பாக சாலிசிட்டர் ஜெனரல் அப்பீனர் இல்லை, அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தது. அதுபோல வரக்கூடிய மசோதாவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் தானே தர வேண்டும் அப்படின்றது குறித்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த இரண்டையும் செய்யாமல் இவர் வந்து மீண்டும் அந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு ரிசர்வ் பண்ணும் பொழுது அப்ப அதில் ஒரு விதி மீறல் இருக்கு. அப்ப அது ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார், அது சட்ட விதி மீறல் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு திருத்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் என்று தாக்கல் செஞ்சாங்க நேத்து. அது அந்த சூழலில் தான் நேற்று தாக்கல் செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து அழைப்பு விடுத்ததாக. அதான் இப்போ அதோட விளைவாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, முதல்ல சந்திச்சு பேசுன்னு சொல்லி சொன்னாங்க, சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, அமைதியாக தான் இருந்தார். இப்போ நேற்று திரும்பிக்கும் வந்து திமுக அரசு வந்து ஒரு வழக்கு போட்டதுனால அதன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து அழைத்து பேசுன்ற இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியது. இல்லை, இவர் மசோதாவுக்கு ஒப்புதல் தர்றது இல்லை கையொப்பம் இடறது கோப்புகள்லையே வந்து உச்சநீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தானே பண்ணார் இல்லையா? நவம்பர் 10 தானே, நவம்பர் 10 வந்து மசோதா வந்து வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தான். அடுத்தது வந்து நாங்கள் இன்னும் ஒரு காலகாசம் அடுத்த ஹியரிங் போடுறப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து நவம்பர் 13 தான் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான அந்த வழக்குகளில் எம்ஆர் விஜய் பாஸ்கர் அந்த வழக்குகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துறதுக்கு சாங்ஷனை கொடுத்துருந்தார். அதில் ஒரு கோப்பில் வந்து திருப்பி அனுப்பிச்சு வச்சிருந்தார். அப்பொழுது தான் கூறப்பட்டது தான் வந்து இந்த ஆயுள் தண்டனை கைதிகளில் இவ்வளவு பேருக்கு வந்து கோப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம், இவ்வளவு கோப்புகளை மீண்டும் விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது. அப்புறம் கே சி வீரமணி அவர்களுடைய அந்த கோப்பில் அவருக்கு எதிரான வழக்கில் வந்து அதில் வந்து முழுமையான அதிகாரப்பூர்வமான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த விளக்கெல்லாம் கொடுத்தது அப்போ தான், அது வரைக்கும் அவர் அந்த பில்லும் பண்ணல. அப்பதான் அந்த தேதியில நவம்பர் 10 ஹியரிங்க்கு அப்புறம் தான் அந்த 11 பில்லை நான் வந்து திருப்பி அனுப்புறேன்றதே அங்கேதான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நடந்தது, அடுத்த ஹியரிங்ல அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு இவர் இந்த மாதிரி இந்த பில்ல திருப்பி அனுப்பிச்சிருக்கான்றது. அப்போ அந்த மசோதாக்களுக்கு இவர் நடவடிக்கை எடுத்ததே கோர்ட் ஹியரிங்கு போனதுக்கு அப்புறம் தான். சரி, இது வேற வழி இல்லா வந்து ஆளுநர் மாளிகைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படிங்கும் பொழுது தவிர்க்க முடியாத சூழலில் வந்து இந்த அழைப்பை விடுத்திருக்காரு. இப்போ ஆளுநர் மாளிகைக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னைக்கு வந்திருக்க அந்த அறிவிப்புங்கிறது அஃபிஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக இருந்தாலுமே இனிமேல் ஆளுநருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நகர்ந்திருக்காருங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இனி ஆளுநர் எப்படி திமுக அரசு மீது எப்படி அணுகுவார், இந்த விஷயங்களுக்குலாம் சொல்யூஷன் கிடைச்சிரும், அவ்வளோதான் அது இந்த ஆளுநர் ஆட்டங்கிறது முடிவுக்கு வந்துருச்சா எப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை, அதற்கு வந்து முழுமையான தீர்வு என்பது அந்த வழக்குகள், இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை, கேரளாவும் இதே போல வழக்கு போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒன்றிய அரசு அவர்களுடைய நிதி அதிகாரத்தில் தலையிடுகிறது அப்படின்ற பெட்டிஷன்லேயே கூட இன்னைக்கு வந்து அந்த குற்றச்சாட்டை கூட அவங்களோட அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரள அரசு சார்பாக அந்த கே கே வேணுகோபால் தான் அர்ச்சனா நினைக்கிறேன், அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அப்போது பஞ்சாபும் இதே போல ஒப்புதல் தராமல் இருக்கு. அப்போ எல்லோருமே வந்து கேட்கக்கூடியது இந்த 3 மாநிலங்களும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து மாநில அரசுகள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும். அதே போல வித்தோல்டன் என்று சொல்லும் பொழுது அது வந்து காலவரையர் என்று இவர்கள் வைத்து அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கலாம் ஆளுநர் மாளிகையில், அந்த வழக்கு அந்த கோப்புகளும் மசோதாக்களும் தூங்கலாம் என்ற அர்த்தம் கிடையாது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கு. அதில் எல்லாவற்றுக்கும் ஒரு உத்தரவாக ஒரு முழுமை பிறக்கும், ஒரு தெளிவு பிறக்கும் நிரந்தரமாக. ஏற்கனவே வந்து சொல்லிடுச்சு, முன்னாடி பல வழக்குகள் இது சொல்லியிருக்கு, நபாம் ரெபியாலையும் பார்த்துருக்குறோம். இப்போ அதன் மேற்கோள் காமிச்சு சொல்லும் பொழுது இந்த தமிழ்நாடு அரசினுடைய வழக்கிலே சொல்லியிருக்கு, வித்தோல்டுனா நிறுத்தி வைப்பது என்பது நீ சும்மா வச்சுட்டு தூங்குறது கிடையாது, அதற்கு வந்து நீ காரணம் சொல்லி எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்றதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த வித்தோல்டுனா நம்ம பாட்டுக்கு ஃபைலை வச்சுட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறது கிடையாது, படுத்து தூங்குறது இல்லை. அதே போல ஒரு காரணத்து இல்லாமல் வித்தோல்டு செய்ய முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். அதே போல இவங்க இப்போ முக்கியமான 3 மாநில அரசுகளும் கேட்பது ஒரு காலக்கெடு நிர்ணயங்கள்ன்றது. இதுக்கு ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும்.
நீங்கள் மாலம் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும், இவ்வளவு நாட்களுக்குள் ஒரு மசோதா மீது இல்லை ஒரு கோப்பு மீது முடிவெடுக்க வேண்டும் ஒரு ஆளுநர் என்று காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் தான் இருக்குது அந்த கிரே ஏரியா. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபேடாகி போச்சு அந்த வார்த்தை என்பதே வந்து ஒரு விமர்சன பொருளாகிடுச்சு. ஆனால் அதை இல்லாமல் அதை மாற்றத்தை கொண்டு வரும் என்பது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும் என்பது என்பதை பாராளுமன்றத்தில் முடிவு செய்ய வேண்டியது. இது ஒருவேளை பாராளுமன்றம் அதை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளுமா? இப்போ ஆர்டிகல் 370 அப்ரோகேஷனில் ஒரு முடிவு எடுத்தது இல்லையா, இப்போ உச்ச நீதிமன்றம் மாநிலத்தை வந்து ஒரு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது எல்லா முடிவுகளையும் வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் நாங்கள் மறுபரிசீலனை செய்ய முடியாது, அதை வந்து அப்படி அது வந்து திருத்தம் செய்ய முடியாத சரி செய்ய முடியாத மாற்றங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம்னு தவிர்த்துட்டு போயிடுச்சு இல்லையா, அதுபோல இருந்து விடுமா? அது பாராளுமன்ற முடிவு எடுக்கட்டும். அதனால் ஆனால் இந்த வழக்குகள் இவர் ஆளுநர்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு விரும்பப்படியாக இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அப்படியே தன்னோட கடமையிலிருந்து நழுவிக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு தெளிவு பிறக்கும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனநாயகத்தில் மீது நம்பிக்கையுள்ளவர்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனால் அதே உச்சநீதிமன்றம் தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீக்க போகிறோம் அப்படின்றத ஒரு அதற்கு ஒரு வழிவகை இருக்கிறது. அதுக்கு ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணுறதுக்கு அது ஒரு வழிவகை இருக்குது. அது முறைப்படி செய்யப்படவில்லை, ஆனால் அதையும் அப்போல்ட் செய்திருக்கிறது இந்த உச்சநீதிமன்றம். அதனால அந்த இந்த ஆர்டிகல் 370 தீர்ப்புக்கு அப்புறம் எனக்கு இதில் வந்து தீர்மானமாக இவ்வளோ டைம்னெல்லாம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு பெரிய அளவுக்கு இல்லை. சரி, அவங்க பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி நேரங்கள்லனா, இப்போ ஒரு ஒரு அரசு அமைப்பதற்கு ஒரு தேர்தல் முடிந்து அரசு அமைப்பதற்கு ஒரு சூழல் எழும் பொழுது யாரை வந்து ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் இல்லையா, மெஜாரிட்டி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான காலக்கெடு, அதுக்கும் காலக்கெடு கிடையாது, அது வந்து அந்த ஸ்பீக்கருடைய முடிவு தான். அப்போ அந்த ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து அழைக்கிறதுன்றது மெஜாரிட்டி அப்ரூவ் பண்றதுக்கு அழைப்பதற்கு காலக்கெடு இல்லாதப்போ, அப்போ பல்வேறு வழக்குகள் கேரளாவில் மகாராஷ்டிரா சொல்லிட்டாங்க, அப்ப அந்த தேதிக்குள்ள அதுக்கு அது காலக்கெடு கிடையாது இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல கிடையாது, ஒரு காலத்தை வரையறையை நிர்ணயிக்கிறாங்க. அப்ப அதே போல இந்த காலக்கெடுவிற்குள் நீங்கள் ஒப்புதல் இந்த மசோதாக்களுக்கு எல்லாம் தர வேண்டும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு அந்த 11 மசோதாக்களை வந்து மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றம் எத்தனை நிலையில் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கு. அப்ப அதே போல இதுலயும் வந்து காலக்கெடு இல்லாதப்போ ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அதற்குள் நீங்கள் தீர்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு, இதுல என்னன்னா அதையும் தாண்டின ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. காலக்கெடுவு நிர்ணயிக்கிறது தாண்டி திருப்பி அனுப்பிய மசோதாக்களை ஏற்றி வந்து மீண்டும் சட்டமன்றத்தை வந்து மீண்டும் ஏற்றி அனுப்பும் பொழுது ஒப்புதல் கொடுப்பது தர வேறு வாய்ப்பே இல்லாத குடியரசு இது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கிறார். அதுக்கு அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் அவருக்கு இடமே இல்லை கான்ஸ்டியூஷன்ல. ஆனால் அதையே செய்யக்கூடிய ஆளுநரை இப்போ அந்த உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுது, அவரை தண்டிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய போகுது, அவருடைய சட்டத்தை விதியை மீறி செயல்பாடாக கருதப்படுகிற அந்த செயலுக்கு என்ன பரிகாரம், ரெமெடி என்ன? ஓகே, இப்போ ஆளுநருக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிரே ஏரியா இருக்கு, அதுக்காக தெளிவான சட்டங்கள் வரையறுக்கப்படல அப்படிங்கிறத ஆளுநர்கள் தங்களை சாதகமாக பயன்படுத்துகிறாங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த இடத்துக்கு நகரமா, ஃப்ரேம் பண்ணக்கூடிய இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நகரமா பார்க்கலாமா? உச்சநீதிமன்றம் ஃப்ரேம் பண்ண முடியாது. நான் திருப்பியாக சொல்ல, உச்சநீதிமன்றத்தால் வந்து இல்லை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அவங்க வந்து தேர் ஒன்லி இன்டர்பிரிட்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இன்டர்பிரட் செய்கிறது தான் அவங்களுடைய பணி. காலத்துக்கு ஏற்றார்போர் தேவைக்கேற்றார்போர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்து அந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு வந்து அதில் அர்த்தத்தை வந்து உள்வாங்கி தீர்ப்பளிக்கிறது தான் அவங்களுடைய பணி. அவங்களால சட்டம் இயற்ற முடியாது. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் மட்டும்தான் உண்டு. பாராளுமன்ற இந்திய பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டு. அதாவது ஒரு நீதிமன்றத்தால் ஒரு சட்டத்தை வந்து இயற்ற முடியாது, பரிந்துரை செய்யலாம். இதுக்கு சம்பந்தமாக மீண்டும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றினால் நன்றாக இருக்கும், அரசுகளுக்கு மாநில அரசோ இல்லை ஒன்றிய அரசிற்கோ பரிந்துரை செய்யலாம். அப்போ இந்த மாற்றங்கள் இந்த கிரே ஏரியாக்கள் பின்பு ஒளிந்து கொண்டு இந்த ஆளுநர்களுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த அடாவடி செயல்பாடு வந்து மாநிலத்தில் வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து ஸ்தம்பிக்க செய்கிறது, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பை கெடுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குமே. ஆனால் அப்போ இதை குறித்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் வைக்கலாம், அரசியல் சாசன அமர்வு, தலைமை நீதியரசர் கொண்ட அமர்வு. அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை அதை வந்து அப்படியே செயல்படுத்துவார்களா என்பது வந்து அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய முடிவு. இதே உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தலைமை நீதியரசர் அடங்கிய அமர்வு தான். டெல்லி சர்வீசஸ் பில்ல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லி தீர்மானமும் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு.
ஆனால் வந்து அதற்கு ஒரு ஆர்டினன்ஸ் உடனே அவசர சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சர்வீசஸ் பில்லு கொண்டு வந்து இல்லை, அவர் வந்து ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து அதாவது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் விதமாக, இல்லைன்னா வந்து ஒரு ஒன்றிய அரசு கையில் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் விதமாக ஒரு கமிட்டி ஒரு அத்தாரிட்டி போட்டுக்கலாம். அதுல வந்து ஒரு இவர் இருப்பாரு, இல்ல சீஃப் மினிஸ்டரையும் வைத்துக்கிட்டு அது கூட வந்து சீஃப் செக்ரட்டரி இன்னொரு செக்ரட்டரி இருப்பாங்க. இந்த சீஃப் செக்ரட்டரி இந்த செக்ரட்டரியும் நியமிக்கக்கூடியது ஒன்றிய அரசு இல்லைன்னா அதுதான் பிரச்சனையே. அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பை ஓட் வந்து மெஜாரிட்டியில் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு போயிருது. அதுபோல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக, அதை வந்து அண்டர்மைன் செய்யும் விதமாக அது பைபாஸ் செஞ்சுட்டு. அப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ இடி டைரக்டர் அப்பாயின்மெண்ட்லையும் நடந்தது. அவருக்கு எக்ஸ்டென்ஷனே கொடுக்கூடாது, நாங்கள் ரெண்டாவது முறை கொடுத்தாங்க. மூன்றாவது முறையும் கேட்டாங்க, கேட்டால் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிவ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி அதையும் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதுதான் உண்மையிலேயே வேதனை. அப்போ அதையெல்லாம் செய்தவர்கள் வந்து இதை பற்றி ஒன்றும், அதே உச்சநீதிமன்றம் தான் நேற்றுக்கு நடந்தது என்னாச்சு, இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் தலைமை நீதி தேர்தல் ஆணையர்களும் தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கும் வந்து நடைமுறை குறித்து கொலேஜியம் மாதிரி ஒரு சிஸ்டத்தை உச்சநீதிமன்றம் வந்து அதீர்ப்பிலேயே வழங்குச்சு. அதில் வந்து பிரதமர், எதிர்கட்சித் தலைவர், எதிர்கட்சித் தலைவர் இல்லை என்றால் என்று போல அந்த இரண்டாவதாக பெரிய இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியினுடைய ஒரு நபர் தலைவர் அவரும் அதற்கு கூட வந்து தலைமை நீதியரசர், இந்தியாவினுடைய தலைமை நீதியரசர், மூன்று பேர் கொண்ட குழு அந்த தேர்தல் ஆணையர்களையும் தலைமை தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கலாம்னு சொல்லிச்சு. அதை மாற்றம் செஞ்சு பிரதமர் வந்து அவர் நாமினேட் பண்ணுற ஒரு அந்த தலைமை தேர்தல் சரி அந்த தலைமை நீதிபதியை தூக்கிவிட்டு அந்த இடத்துல ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து பிஎம் ரெக்கமெண்ட் பண்ணார்னு மாத்திக்கலையா நேற்றுக்கு. அவங்க இதெல்லாம் வந்து சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு இருந்தால் அந்த நடைமுறைகள் கூட பரிசீலிக்கப்படும், ஜனநாயகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஆனால் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நாளைக்கு வந்து மோடி அரசு ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை வரக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வரையே இருக்கட்டும், கவர்னர்கள் வந்து இந்த கிரே ஏரியா பண்ணி ஒழிஞ்சுக்கிட்டோம், ஒப்புதல் அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்தா போதும், எவ்வளோ காலம் வேணால் வச்சுக்கலாம். ஒரு சட்டம் என்பது ஒரு மக்களுடைய அத்தியாவசிய தேவை, அவசர தேவைக்காகத்தான் வந்து ஏற்றப்படுது. அப்போ அந்த தேவையே வந்து மக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யாமல் அந்த பப்ளிக் வெல்ஃபேர்ன்ற விஷயத்தையும் டிஃபீட் பண்ணுறது தான் இந்த காலதாமதம் செய்வது. அதற்கு வந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு சீர்திருத்தம் வேணுன்றக்காகத்தான் மாற்றம் வேணும்னு இவங்க கேட்குறாங்க கால நிர்ணயம். அதைத்தான் மேமம் பூஞ்சி கமிஷனும் சொல்லுகிறது, இல்லை வெங்கடாச்சலையா கமிஷன், வாஜ்பாய் அவர்கள் தலைமை அவர் ஆட்சியில் வந்து என்டிஏ பீரியடில் போட்ட கமிஷனும் அதுதான் சொல்லுது, சர்க்காரியா கமிஷனும் அதை தான் சொல்லுது. எல்லோரும் ஒவ்வொரு கால நிர்ணயன்றாங்க, ஒருத்தர் இரண்டு மாதம்ன்றாங்க, இவங்க வந்து ரெண்டு கமிஷன் ஆறு மாதம்னு நிர்ணயம் செஞ்சாங்க. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் அமலுக்கு வரல. அப்போது இதை சரி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து இருக்கிறது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களுக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த வழக்குகளையாவது அது ஒரு ஆதித்தரமான ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கலாம். ஆனால் சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது, அதற்கு வந்து இவர்கள் செவி சாய்ப்பார்களா, ஆளும் அரசு ஒன்றிய அரசு செவி சாய்க்குமா உச்சநீதிமன்றம் சொல்வதற்குன்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதற்கான நம்பிக்கை இப்போ நான் மேலாக குறிப்பிட்ட மூணு வழக்குகளை பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து நமக்கு தலை தோங்கலை. ஆளுநர் விஷயத்தில் இப்போ தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விஷயத்தில் ஸ்டாலினை சந்தித்து அவர் பேசணும் அப்படின்னும் போது இது முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படிங்கிறது ஆளும் அரசுக்கும் தெரியும், செய்யக்கூடிய ஆளுவருக்கும் தெரியும். அன்றைக்கி உட்காந்து பேசும்போது என்னதான் டிஸ்கஷன் நடக்க போகுது, ஏன்னா இவர் ஆரம்பத்தில் செஞ்சது எல்லாமே கான்ஸ்டியூஷன் விதிமுறையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உட்காந்து பேசும்போது மட்டும் அவர் என்ன மாதிரியான விஷயத்தை அதை அப்ரோச் பண்ணுவார், அது எப்படி சார்பாக பேச கேட்குறாங்க. ஏன்னா அதற்கு சி நெகோசியேஷனுக்கு வராமல் இல்லையே, அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் கிடையாதுன்ற மாதிரி இது முதலமைச்சர் வந்து மாநிலத்தோட நலனுக்காக கேட்குறார். இந்த சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாவை நீங்கள் காலவரையின்றி தள்ளி போட்டுட்ருக்கீங்க, அதற்கு வந்து ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் மக்கள் நலன் பாதிக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும், எதற்காக அந்த கோப்புகள் நேரடியாக உங்கள் கருத்து வேறுகளை வந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றத கேட்க போகிறாங்க. இல்லை எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா இதில் அடிப்படையில் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்போ அந்த ஆளுநருக்கு வந்து ஒரு சட்டமோ இயற்றுறதுலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆயுள் தண்டனை கணிதையை வந்து விடுதலை செய்வதில் உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது, ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து சட்ட மக்களால் இயற்றப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது, ஒரு அரசுக்கு தான் இருக்குது, அந்த அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைச்சரவைக்கு தான் அந்த கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கிருக்க இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசின் மீதான ஒரு மொழிக் கொள்கையோ இல்லை அவருடைய பொருளாதார கொள்கையோ இல்லை வேறு பல்வேறு விஷயங்கள், எல்லா விஷயங்களிலையும் கொள்கையில் வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒப்புதல் தரமாட்டேன்னு சொல்வது அபத்தம், அது வந்து உங்களுடைய பணியை வந்து மீறிய செயல், உங்கள் அதிகார வரம்பை மீறுகிற செயல். ஏன்னா வந்து தனிப்பட்ட விருப்பு அவருடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தான் அவர் செயல்படணும், அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா அதை மட்டும்தான் பார்க்கணும். அதையிலும் அதுவும் கூட இவர் ஒப்புதல் தர மறுக்கவெல்லாம் முடியாது,
அப்படி ஒரு அதிகாரமே அவருக்கு கிடையாது. மீறி வந்து இயற்றப்படுகிற சட்டம் வந்து சட்டப்படி வந்து உகந்ததாக இல்லை, செல்லத்தக்கதாக இல்லை, இல்லை சட்டத்தின் பார்வையில் அது சரியாக இல்லைன்னு உச்ச நீதிமன்றமோ ஒரு உயர்நீதிமன்றமோ கருதிச்சுன்னா அவங்க குவாஷ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த சட்டம் செல்லாதுன்னு. அது கூட வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் மீதி ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும், இல்லைன்னா ஹைகோர்ட் டிசைட் பண்ணணும். அந்த அதிகாரமும் அந்த ஆளுநருக்கு கிடையாது. அது ஒன்றிய அரசு இயற்றும் அதிக சட்டங்களுக்கு கூட தவறான சட்டமாக இருந்தால், இப்போ 66A சொல்லிட்டு இந்த ஐடி ஆக்டில் ஒன்று ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க இல்லையா, ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னாங்க, அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிச்சு உச்ச நீதிமன்றம். சட்டத்தில் இருப்பதை வந்து தவறுன்னு டீக்ரிமினலைஸ் பண்ணிடுச்சு இல்லை. அப்போ அந்த அதிகாரம் அந்த கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அந்த அதை தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஒரு நியமன பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அது கிடையாது. அதான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது, நீதிமன்றங்களும் பல வழக்குகளை சொல்லியிருக்கு, சம்சேஷங்களை ஆரம்பித்து நீ கடைசி பேரறிவாளன் வழக்கு வரைக்கும். அப்போ அது அது தெலங்கானா வழக்கு வரைக்கும்னு கூட வச்சுக்கலாம். இப்போது அப்போது அந்த அதிகாரம் இல்லை, பஞ்சாப் வழக்கையும் வச்சுக்கலாம். இப்போ அதுதான் கடைசியாக வந்த இது. அப்போது நீங்கள் அந்த அதிகாரம் இல்லாமல் இல்லாத அதிகாரத்தை வந்து அமல்படுத்த நினைக்கிறது இல்லை பயன்படுத்த நினைக்கிறது வந்து அபத்தம். அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கிட்டே தான் இருக்கணும். அதில் என்னென்ன இடையில பாதிக்கப்படுகிறது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் தான் வந்து அவங்களுடைய நிர்வாகம் தான் செயல்பாடு தான் பாதிக்கப்படும். இறுதிக்கட்டமாக அந்த விஷயம் அப்படிங்கிறது முதலோட உட்காந்து பேசும்போது தான் வந்து சுமூக முடிவெட்டும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் கைட்லைனாக இருக்குது. அதை நோக்கி ஆளுநர் இறங்கி வராது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு பிறகாது இந்த விஷயங்கள் ஒரு சொல்யூஷன் நோக்கி நகரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்போம். இந்த நேர்காணலேருந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.